கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே மகனின் திருமணத்தின் போது காணாமல் போன தந்தை 17 நாட்களுக்கு பிறகு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். வாணியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் திருமணம் செய்த பெண்ணை பிடிக்கவில்லை என கூறி சதீஷ்குமாரின் தந்தை சுப்பிரமணியன் மாயமானதாக கூறப்படுகிறது. சுப்பிரமணியன் காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் உறவினர்கள் வீடு உள்ளிட்ட இடங்களில் அவரை தேடி வந்தனர். இந்த நிலையில் வீட்டிற்கு அருகில் உள்ள ஏரியில் இறந்த நிலையில் சுப்பிரமணியன் சடலமாக மீட்கப்பட்டார். அவருடைய உடல் அருகே கிடந்த பூச்சி மருந்து பாட்டிலை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.